हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल राजबीस लाइफस्टाइल நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து இப்ப இரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல நான் இன்னைக்கு என்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிற போறேன் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஓடி அப்படினா என்ன பிசிஓஎஸ் அப்படினா என்ன ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரி வந்து டிஃபரண்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா இருக்க போகுது சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் आना இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு சொல்லி அவங்களுக்கே தெரியாம குழம்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க PCOD அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பாத்துறோம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படினு சொல்லி சொல்லலாம் PCOS அப்படினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இது இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு சொல்லி வீடியோட எண்ட்ல வந்து பாருங்க நான் உங்களோட ஷேர் பண்றேன் இப்போ PCOD-னா என்னன்னு சொல்லினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படினு சொல்றோம் डिजीज अब एटीनावे अब सिंगुलर सिंगुलर आर्गन वो डिजीज अब आर्गन मटे सब विषय कुछ डिजीज नम्बर किडनी डिजीज लिवर डिजीज इतमी सो स्पेसिफिक आर्गन कुछ डिजीज अब अर्थम सिंड्रोम अब ग्रेक वार्त ग्रेक वार्त रन्निंग टुगेदर अडिगुरिकल अधिक अधिक विषय डिजीज अब तनिप ஒரே ஒரு விஷயத்தை பத்தி அத ஒரே பர்టిక్యులர் விஷயத்தை பத்தி சொல்றது டிசீஸ் இன்னொன்னு சிண்ட்ரோம் அப்படினா வந்து அடுத்தடுத்து நிறைய வர அறிகுறிகள் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசிஓடி அப்படினா என்னன்னு சொல்லி டீடைலா பாத்துருவோம் பிசிஓடி அப்படினா வந்து அவங்க ஸ்கேன்ல வந்து பாத்தீங்க அப்படினா அந்த சிஸ்ட் இருக்குற மாதிரி வந்து நமக்கு காட்டிப்பாங்க அவங்க கம்ப்ளைன்ட் பத்தி பாத்தீங்க அப்படினா இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கும் எக்ஸசிவ் ஃபேட் வந்து அவங்களுக்கு வந்து அப்டோமன்ல போய் வந்து நல்லா வந்து தங்கி இருக்கும் सो इतमला विषय इन विषय पातीजन अटिसम फेसियल हेर ग्रोथ विषय आना रोम कमिया अब पीसीओडी इवंटी पर्संटेज प्रेगनेंसी आगक वायु कर्संटेज नम्बर ट्रीटमेंट एटो अब कंपा वो प्रेगनेंसी आगक वाई अब रोम उमान विषय इतना पीसीओडी रोम पीसीओडी अब नार्मल स्टेज पीसीओएस अब इतना सिवियर स्टेज अब पीसीओएस पाकल पीसीओडो अदार स्न रिपोर्ट इवंक अस्टर इमेज இவங்களுக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கும் இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஃபேட் வந்து இவங்களுக்கு வயித்துல மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கும் அதாவது பாடியே வந்து ஓவர் பாடியா இருப்பாங்க கிரிட்டிசம் வந்து அதிகமா இருக்கும் கிரிட்டிசம் அப்படிங்கற என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹேர் growth வந்து ஃபேஸ்ல ரொம்ப ரொம்ப எக்ஸசிவா இருக்கும் இந்த இடம் ஃபுல்லுமே வந்து ஹேரா இருக்கும் இந்த இடம் ஃபுல்லுமா இருக்கும் மீச மலச்ச மாதிரி சில பேருக்கு வந்து இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இன்னும் அது வந்து हाइपर पिगमेंटेशन अब हाइपर पिगमेंटेशन पाती सैडल कलते पाती अार्मला नम्बर कलते मारे इलाम कुछ वे मारे वो अगर मट उमार विषय इतना पीसीओएस इवंक वो प्रेगनेंसी आगक वायु कष्ट सो इतना रेक विद्यासम पीसीओडी पीसीओएस विद्यासम इतना इतना ना नषय डिवेड पड़ी वजह डिवेड पड़े वो नमो सूपर एक्सप्लेन पड़े पांग ना वो पीसीओडी पीसीओएस डिफ्रंट वो ना अंदमर डीटेलडा वो नालु भाग में प्रिचर उीटेलडा एक्सप्लेन पड़ला ईसिया अब फर्स्ट वो फर्स्ट पात्र फर्स्ट एवडन चली पाती नार्मल उमन एटी अब अार्मल उमन वो सिस्ट मारिये वो स्कैन रिपोर्ट आना पाती अब सिम्टम्समें ओवलेशन पाती अब नार्मला वह रेगुलर साइकिल पीरियड्स वो 20 डेज वन रेगुलरा वह वह आना सिस्ट मारे वह फर्स्ट स्टेज इत वो ना पाक इन
நார்மல் உமனா இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. ஓவலேஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும், சைக்கிளும் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கும். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல சிஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு அந்த பாலிசிஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பாலிசிஸ்ட் வந்து கன்ஃபார்மா வந்து இருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. அதாவது வெயிட் கெயின் ஆகுற மாதிரியோ கிரிட்டிசம் இருக்கிற மாதிரியோ எந்த ஒரு சிம்டம்ஸுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனை நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் செகண்ட் ஸ்டேஜுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கவங்களை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பிசிஓடி இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த ரெண்டு பீப்புளுமே வந்து நார்மலான பீப்புள்ஸ் தான். அடுத்து இதை நான் மூணாவது ஸ்டேஜா ஒன்று பிரிச்சிருக்கேன், அதை காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து மூணாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சிஸ்ட் இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருவாங்க ஸ்கேன்ல. மூணாவது ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸசிவ் ஹேர்லாக்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும். அனோவலேஷன் வந்து அதிகமா இருக்கும். சோ இர்ரெகுலர் சைக்கிள் வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். ஆண்ட்ரோஜன், எக்ஸசிவ் ஆண்ட்ரோஜன் வந்து இருக்கும். அதாவது நம்மளுக்கு வெயிட் கெயின்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்னொன்னு ஹேர் ஃபால், அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஹேர் எல்லாம் வந்து வளர்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜை வந்து நம்ம மூணாவது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மூணாவது ஸ்டேஜ்ல இருக்கவங்களை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு வந்து கன்ஃபார்மா வந்து வாய்ப்பு இருக்கு. கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து மூணாவது ஸ்டேஜ். அடுத்து நாலாவது ஸ்டேஜ் பார்க்கலாம். நாலாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பிரிச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் வந்து அதிகமா இருக்கும். கிரிட்டிசம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து அதிகமா ஃபேஸ்ல இருந்தாலும் கிரிட்டிசம் நாலாவது ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசிவ் ஹேரா வந்து இருக்கும். அதாவது நிஜமாவே ஜென்ஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து தாடி மாதிரியும் மீச மாதிரியும் வந்து வளர்ந்துருக்கும். ஆக்னி கழுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து மாற்றம் தெரியும். எக்ஸ் ஹேர் வந்து சுத்தமா அப்படியே ஃபால் ஆயிட்டு இருக்கும் வந்து நம்மளால நல்லாவே உணர முடியும். இர்ரெகுலர் சைக்கிள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதாவது மூணு மாசத்துக்கோ நாலு மாசத்துக்கோ ஒரு தடவை. இந்த மாதிரி இந்த நாலாவது ஸ்டேஜ்ல இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இந்த மாதிரி வந்து நான் இப்ப நாலு ஸ்டேஜா வந்து பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான ஸ்டேஜ் தான். அதாவது சிஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து சிஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அந்த சிஸ்ட் வந்து தானாவே கரையக்கூடிய சிஸ்ட். செகண்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா சிஸ்ட் இருக்கும். ஆனா அதுல எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. ஆனா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஆகும். சோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. எந்த ஒரு ப்ராப்ளமும் வரையாது. அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால கன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு அவங்க ரெண்டு அந்த ரெண்டு சிம்டம்ஸ் இருக்கவங்களும் நார்மலான பீப்புள்ஸ் தான். சோ மூணாவது இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் மெடிசன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அடுத்து நாலாவது ஸ்டேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், டிஃபிகல்ட்டி இன் பிரெக்னன்சி. சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நாலாவது ஸ்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ப்ராப்பர் மெடிசன் வந்து எடுத்துக்கோங்க. ப்ராப்பரா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பிசிஓடி பிசிஎஸ் ஓஎஸ் பிரச்சனையை வந்து குணப்படுத்த நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே போதும். முறையான ஊட்டச்சத்து இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து பழங்கள் காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது பார்த்து அது முறைப்படி வந்து சாப்பிடுங்க. நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நம்ம உடம்புல இருக்க மெக்கபாலிசம் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம உடம்புல என்னென்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாக இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி எக்ஸசிவ் ஹேர் ஃபால் ஆகிற ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கீப் மெயின்டைன் த குட் ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து ஜூஸாவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.